நம்ம அன்றாட வாழ்க்கையில் தினமும் சில உணவுகளை கட்டாயமாக எடுத்து கொள்ள வேண்டும். நம்ம உடலுக்கு சில உணவுகளை நாம சேர்த்து கொண்டா நாம நம்ம நோய் எதிர்ப்பு சக்தியை வலுவாக வைத்திருக்கும். நம்ம வேகமான லிஃப்ல தினமும் ஆரோக்கியமான உணவுகளை விட்டதால நோய் தொற்று எளிதில் ஏற்படுது. சளி காய்ச்சல் போல சில நோய் தொற்றுகளை தடுப்பதற்கான வழிகளை நீங்கள் தேர்ந்தெடுப்பீங்க என்றால் முதல்ல இந்த 10 நோய் எதிர்ப்பு சக்தி கொண்ட உணவுகளை அன்றாட வாழ்க்கையில சேர்த்து கொள்வது அவசியம். நோய் எதிர்ப்பு சக்தி என்னன்னா விட்டமின் மற்றும் சில மினரல்ஸ் ஆன டெய்லி உணவு முறையே தான் தவிர புரோட்டீன் கார்போஹைட்ரேட் மட்டும் கிடையாது. வாங்க நாம் வீடியோவுக்குள்ள போகலாம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சிட்ரஸ் பழங்கள். பெரும்பாலான மக்கள் சளி பிடித்த பிறகு நேராக வைட்டமின் சிக்கு மாறுகின்றனர். ஏனென்றால் இது உங்கள் நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்க உதவுகிறது. வைட்டமின் சி வெள்ளை இரத்த அணுக்களின் உற்பத்தியை அதிகரிக்கும் என்று கருதப்படுகிறது. அவை தொற்று நோய்களை எதிர்த்து போராடுகின்றன. ஏறக்குறைய அனைத்து சிட்ரஸ் பழங்களிலும் வைட்டமின் சி அதிகம் உள்ளது. மேலும் நாம் நம் அன்றாட உணவில் எளிமையாக பயன்படுத்தவும் உதவுகிறது. பிரபலமான சிட்ரஸ் பழங்கள் திராட்சை பழம், ஆரஞ்சு, பப்ளிமஸ், சாற்றுக்குடி, ஸ்ட்ராபெர்ரி, எலுமிச்சை, நெல்லிக்காய் ஆகும். உங்கள் உடல் எதிர்ப்பு சக்தியை உற்பத்தி செய்யவில்லை அல்லது சேமிக்கவில்லை என்றால் தொடர்ந்து ஆரோக்கியத்திற்கு தினசரி வைட்டமின் சி தேவை. பெரும்பாலான உணவு ஆராய்ச்சியாளர்கள் பரிந்துரைக்கப்பட்ட தினசரி அளவு பெண்களுக்கு 75 மில்லிகிராம், ஆண்களுக்கு 90 மில்லிகிராம். நீங்கள் சப்ளிமெண்டாக தேர்வு செய்தால் ஒரு நாளைக்கு 2000 மில்லிகிராம்க்கு எடுத்துக் கொள்வதை தவிர்க்கவும். வைட்டமின் சி விரைவாக சளி மற்றும் காய்ச்சல் மீள மட்டுமே உங்களுக்கு உதவக்கூடும் என்பதையும் நினைவில் கொள்ளுங்கள். இது கொரோனா வைரசுக்கு எதிராக செயல்படுகிறது என்பதற்கு இதுவரை எந்த ஆதாரமும் இல்லை. 2. புரோக்கோலி. வைட்டமின்கள் மற்றும் தாதுக்களுடன் சூப்பர் சார்ஜ் என்று கூறலாம். வைட்டமின்கள் ஏ, சி மற்றும் இ, அத்துடன் ஃபைபர் மற்றும் பல ஆன்டைஆக்சிடென்ட்களால் நிரம்பிய புரோக்கோலி நமது சாப்பாட்டில் வைக்கக்கூடிய ஆரோக்கியமான காய்கறிகளில் ஒன்றாகும். அதன் சக்தியை அப்படியே வைத்திருப்பதற்காக சிறிதளவு நாம் வேக வைத்து உண்ண வேண்டும். 3. கீரை. எங்கள் பட்டியலை உருவாக்கியது அதில் வைட்டமின் சி நிறைந்திருப்பதால் மட்டுமல்ல, இது ஏராளமான ஆன்டிஆக்சிடென்ட் மற்றும் பீட்டா கரோட்டின் ஆகியவற்றால் நிரம்பியுள்ளது. இவை இரண்டும் நமது நோய் எதிர்ப்பு மண்டலங்களின் தொற்று சண்டை திறனை அதிகரிக்கும். புரோக்கோலியை போலவே கீரையும் முடிந்தவரை சிறிதளவு சமைக்கும் போது அது ஆரோக்கியமாக இருக்கும். இதனால் அதன் ஊட்டச்சத்துக்களை தக்க வைத்துக் கொள்ளும். இருப்பினும் லேசான சமையல் வைட்டமின் ஏவை உறிஞ்சுவதை எளிதாக்குகிறது மற்றும் பிற ஊட்டச்சத்துக்களை ஆக்சாலிக் அமிலமான ஆன்டிநியூட்ரியானிலிருந்து வெளியேற்ற அனுமதிக்கிறது. 4. பூண்டு. உலகின் ஒவ்வொரு உணவுகளிலும் பூண்டு காணப்படும். இது உணவுக்கு கொஞ்சம் சிக்கை சேர்க்கிறது. இது உங்கள் ஆரோக்கியத்திற்கு அவசியம் இருக்க வேண்டும். ஆரம்பகால நாகரிகங்கள் தொற்று நோய்களை எதிர்த்து போராடுவதில் அதன் மதிப்பை அங்கீகரித்தன. பூண்டு தமனிகளின் கடினப்படுத்துதலையும் குறைக்கக்கூடும். மேலும் இது இரத்த அழுத்தத்தை குறைக்க உதவுகிறது என்பதற்கு பலவீனமான சான்றுகள் உள்ளன. பூண்டின் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் பண்புகள், அதாவது அல்லிசின் போன்ற தாதுகள் இருப்பதனால் நம்மை நோயில் அந்தவிடாது. 5. இஞ்சி. நோய்வாய்ப்பட்ட பிறகு பலர் திரும்பும் மற்றொரு மூலப்பொருள் இஞ்சி. இஞ்சி வீக்கத்தை குறைக்க உதவக்கூடும். இது தொண்டை புண் மற்றும் அழற்சி நோய்களை குறைக்க உதவும். குமட்டலுக்கும் இஞ்சி உதவக்கூடும். இஞ்சி தொண்டை வலியை குறைக்கக்கூடும். மேலும் நம் உடம்பில் கொழுப்பை குறைக்கும் பண்புகளை கொண்டுள்ளது. எலுமிச்சை சாருடன் இஞ்சி சேர்த்து தினமும் குடித்து வந்தால் உடல் எடை குறையும். 6. பாதாம். ஜலதோஷத்தை தடுக்கும் மற்றும் போராடும் போது வைட்டமின் இ வைட்டமின் சிக்கு எடுக்க முனைகிறது. இருப்பினும் இந்த சக்தி வாய்ந்த ஆன்டிஆக்சிடென்ட் ஆரோக்கியமான நோய் எதிர்ப்பு அமைப்புக்கு முக்கியமாகும். பாதாம் போன்ற தானியங்கள் வைட்டமின் நிரம்பியுள்ளன. மேலும் ஆரோக்கியமான கொழுப்புகளையும் கொண்டிருக்கின்றன. நாம் தினமும் 5 முதல் 1 கைப்பிடி அளவு பாதாமை எடுத்துக் கொள்ளலாம். ஏனென்றால் ஒவ்வொரு நாளும் சுமார் 15 மில்லிகிராம் வைட்டமின் இ மட்டுமே தேவைப்படுகிறது. சூரியகாந்தி விதைகளில் பாஸ்பரஸ், மெக்னீசியம் மற்றும் வைட்டமின்கள் பி, மறை, 6 மற்றும் இ உள்ளிட்ட ஊட்டச்சத்துக்கள் நிறைந்துள்ளன. நோய் எதிர்ப்பு மண்டல செயல்பாட்டை ஒழுங்குபடுத்துவதற்கும் பராமரிப்பதற்கும் வைட்டமின் இ முக்கியமானது. அதிக அளவு வைட்டமின் இ உள்ள மற்ற உணவுகளில் வெண்ணெய் மற்றும் அடர்ந்த இலை கீரைகள் அடங்கும். சூரியகாந்தி விதைகளிலும் செலினியம் நம்ப முடியாத அளவுக்கு அதிகமாக உள்ளது. வெறும் 1 அவுன்ஸ் சராசரி வயது வந்தோருக்கு தினசரி தேவைப்படும் செலினியம் கிட்டத்தட்ட பாதி நம்பகமான மூலத்தை கொண்டுள்ளது. பல்வேறு வகையான ஆய்வுகள் பெரும்பாலும் விலங்குகள் மீது நிகழ்த்தப்படுகின்றன. பன்றி காய்ச்சல், H1N1 போன்ற வைரஸ் தொற்று நோய்களை எதிர்த்து போராடுவதற்கான தன்மை கொண்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. 8. மஞ்சள் இரும்பின் பணக்கார உணவு ஆதாரங்களில் ஒன்றாகும். 100 கிராம் மஞ்சள் தூளுக்கு 67.8 மில்லிகிராம். 1 டீஸ்பூன் 3 கிராம் மஞ்சள் தூள் 2 மில்லிகிராம் இரும்பை வழங்குகிறது. வயது வந்தோரின் தினசரி தேவைகளில் 10 விழுக்காடு மஞ்சள். இது ஆன்டிஆக்சிடென்ட் உற்பத்தி செய்ய, அழற்சி எதிர்ப்பு, பாக்டீரியா எதிர்ப்பு மற்றும் காயத்தை குணப்படுத்தும் விளைவுகளை கொண்டுள்ளது. கீழ்வாதம், முடக்குவாதம், புற்றுநோய், இருதய மற்றும் குடல் நோய்கள் போன்ற நிலைமைகளுக்கு சிகிச்சை அளிப்பதில் அதன் ஆற்றலை ஆய்வு செய்ய ஆராய்ச்சி மேற்கொள்ளப்படுகிறது. இறைப்பை, புண் போன்ற பல நோய்க்கிருமி நுண்ணுயிரிகளுக்கு எதிராக மஞ்சள் சாற்றின் தடுப்பு நடவடிக்கையை ஆய்வுகள் காட்டுகின்றன.
9. பப்பாளி என்பது வைட்டமின் சி அதிகம் உள்ள மற்றொரு பழமாகும். நீங்கள் ஒற்றை நடுத்தர பழத்தில் வைட்டமின் சி தினசரி 9 ஒரு நாளுக்கு தேவையான சக்தியை எளிதில் காணலாம். பப்பாளி செரிமான பிரச்சனையின் தகுந்த நிவாரணம். இது பயம் எதிர்ப்பு அழற்சி விளைவுகளை கொண்டுள்ளது. பப்பாளி பொட்டாசியம் மெக்னீசியம் ஃபோலேட் ஆகியவற்றின் அதிக அளவை கொண்டிருக்கின்றன. அவை அனைத்தும் உங்கள் ஒட்டுமொத்த ஆரோக்கியத்திற்கு பயனளிக்கும். 10. கோழி. நீங்கள் உடம்பு சரியில்லாமல் மற்றும் நீங்கள் கோழி சூப் அடையும் போது நீங்கள் நன்றாக உணர வைக்கும் மருந்துகளை காட்டிலும் அதிகமாகும். சூப் குறைந்த வீக்கத்திற்கு உதவும். இது ஒரு குளிர் அறிகுறிகளை மேம்படுத்த முடியும். கோழி மற்றும் வான்கோழி போன்ற கோழி வைட்டமின் பி மறை 6 அதிகமாக உள்ளது. கோழி வான்கோழி அல்லது கோழி இறைச்சி சுமார் 85 B6 உங்கள் தினசரி பரிந்துரைக்கப்பட்ட அளவு கிட்டத்தட்ட 1/3 உள்ளது. வைட்டமின் பி மறை 6 என்பது உடலில் நடக்கும் இரசாயன எதிர்வினைகளில் பல முக்கிய வீரர். இது புதிய மற்றும் ஆரோக்கியமான சிவப்பு இரத்த அணுக்கள் உருவாக்கம் மிகவும் முக்கிய பங்காற்றுகிறது. வேக வைத்த கோழி குடல் குணப்படுத்துதல் மற்றும் நோய் எதிர்ப்பு சக்திகளுக்கு உதவுகின்றன. இதுவரை பார்த்த அனைத்து உணவுகளும் நாம் அன்றாட வாழ்வில் பயன்படுத்தக்கூடிய எளிய உணவு வகைகள். இதை நாம் கண்டிப்பாக எடுத்துக்கொண்டு வந்தால் கண்டிப்பாக நோயின்றி வாழலாம். கோழி மீன்கள் நண்டு போன்ற உணவுகளிலிருந்து பல வகையான விட்டமின்ஸ் மற்றும் புரதம் அதிக அளவில் உள்ளன. ஆனால் அவை தினமும் தேவையில்லை. வாரம் ஒரு முறை அளவில் உண்டால் மட்டும் போதுமானது. தினமும் 10 பெரிய டம்ளர் தண்ணீர் குறையாமல் குடிக்க பழகுங்கள். நாம் வாழ்நாள் முழுவதும் உழைப்பது நம் ஆரோக்கியத்திற்காகவும் நம் உடலுக்கும் தான். எனவே நம் உடலை பேணி காத்து கொள்வது நம்முடைய கடமை. ஆரோக்கியமான வாழ்வை வாழ பழகிக் கொள்ளுங்கள். நோய் இல்லாமல் வாழுங்கள். இந்த மாதிரி நம் உடலுக்கு தேவையான வீடியோக்கள் அதிகமா போடணும்னா கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.